ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் அப்படின்ற சீரீஸை வந்து ரெகுலராக பார்த்துட்டு வரோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புவி எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்கு. அதுக்கப்புறமா வேளாண்மை எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்கு. அதே மாதிரி நாகரிகம் வந்து எப்போ உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாயிருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு பார்க்க போகிறோம், 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல் படுக்கைகளில் பதிந்திருந்த காலடி தடங்கள் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா அப்படின்ற பிளேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா குகையில் வாழ கற்றுக்கொண்ட பழங்கால மனிதர்கள் யாருன்னா குரோமேக்னான்ஸ். இதற்கான சான்று எங்கே கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய லாஸ்காஸ் அப்படின்ற பிளேஸில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்டிருந்த பழங்கால மனிதர்கள் யாருன்னா குரோமேக்னான்ஸ். இந்த உண்மையை பொறுத்தளவுக்கு இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்டிருந்த மனிதன் வந்து நியாண்டர்தால், அதற்கான சான்று வந்து ஜெர்மனியில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம போன வீடியோவில் ஒரு ஒன்று பார்த்துருந்தோம். இந்த ரெண்டு ஒன்றுமே புக்கில் கொடுத்துருக்காங்க, இதை ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டினில் வந்து ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான உண்மை, தீப்பெட்டியை வந்து பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கக்கூடிய பழக்கம் கொண்ட கிராமங்கள் வந்து இன்றைக்கும் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கடுத்து மனிதன் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் தான். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒன்று, மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எதுன்னா நாய். அடுத்து மனித சமூகத்தின் முதல் கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவியக்கலை தான். அதாவது அந்த காலத்தில் மனிதர்கள் வந்து குகையில் வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த குகைகளில் வந்து ஒரு சில ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவிய கலையை தான் மனித சமூகத்தின் முதல் கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த ஓவியங்களில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுதல் மாதிரியும் நடனம் ஆடுற மாதிரியும் ஓவியங்கள் இருக்குது. அதே சமயத்தில் குழந்தைகள் விளையாடுறது மாதிரியும் ஓவியங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பழங்கால மனிதர்கள் வந்து எதை வச்சு கூரான ஆயுதங்களையும் அதே சமயத்தில் மற்ற ஆயுதங்களையும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கி முக்கி கற்களை வச்சு தான் இந்த ஆயுதங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று வந்து பார்க்க போகிறோம், தமிழ்நாட்டில் வந்து தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த பாறை ஓவியங்கள் பர்டிகுலராக எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய பர்டிகுலரான பிளேஸை வந்து முதல்ல படிச்சுக்கோங்க. என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழ்வளை, உசலம்பட்டி, குமிதிபதி, மாவடைப்பு, பொறிவரை, ஓகேங்களா? இதையும் தனியாக படித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய கீழ்கண்ட இடங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கூட நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் பிளேஸ் எல்லாம் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படின்றத அடுத்ததாக படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்வளை அப்படின்ற பிளேஸ் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. உசலம்பட்டி அப்படின்ற பிளேஸ் வந்து மதுரையில் இருக்குது. அதுக்கப்புறமா குமிதிபதி அப்படின்ற பிளேஸும் மாவடைப்பு அப்படின்ற பிளேஸும் கோவையில் தான் இருக்குது. கடைசியாக பொறிவரை அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரிகையூர், நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.